Bishop's okay, Rasulma? So in the first thanks from there, I had to tell it to Harish because first Avartha on this one, he's my best friend and he told that Ninga on the Parga because our audition promo, he said that Ninga on the Parga so you can make it over there. So and Angapomo the one month sir first Pata, he gave me, I showed him my samples and he was like, okay, I'll give you Ungalka on the homework man, do it and we will. Scene. So I took 2 years time and I gave him a project and next other kid at the governor said, work panna. So that's how things started for us. From composing poetry, then till now re-recording. So I had to thank the entire team and Vetri Maran sir because Aurora Kandrakam song work panna. And it was a tremendous experience. I really have to thank him for it. And thank everyone in this team, producers sir, and every artist who worked in this. And every technicians. So, ellarkum my heartfelt thanks to them. Thank you so much. Arthurangi nadikar Mohan Rao avargal. Ellarkum vanakkam. Veliye palar kitta pesumbodhu sonna indha mari oru kadhapathrathai modhal enak kudukkanum eppadi thonuchu. Na in fact director vandu first sir poriyalan or padam pandra sir 7 to 10 days work. 7 to 10 days sir. நான் வீட்டுக்கு வரேன் சார். இல்லை வாங்க நம்ம பார்த்து இல்லை இல்லை நான் வந்து உங்களுக்கு கதையை சொல்கிறேன். சரி வாங்க. வந்தார் கதையை சொன்னார். கதையில் என் கதாபாத்திரத்தையும் சொன்னார். முடிஞ்சப்பறம் கேட்டேன் இது எல்லாம் ரைட் நல்லா இருக்குது மஸ்கலாக சார் இருக்குது. நான் இந்த கதாபாத்திரம் செய்யணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு இல்லை சார் ஒரு இது ஐடியா வச்சுருந்தோம் கேட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டோம் அப்போது அதை பார்க்கும்போது உங்க கூட பாலமேந்திரா சார்
இதுலெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் சார் அவர் ஹீஸ் லைக் அவர் மென்டார் மாதிரி. He also agreed. He said, Mohan Ram ஒரு டிஃப்ரெண்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சாய்ஸாக எனக்கு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அஃப்கோர்ஸ் I must thank the producers for giving us, looking after us well. Director Pithi Vanya Vandas was a very soft person, extremely soft. For a scene, one of them conceived and said, we have to do this. What did you do like this? What did you do, sir? I told you, we have to do this. Then you told us, we have to do this. We have to do editing. We have to do editing. But he sought our views, open on it, was working like ஒரு நல்ல டீமாக ஒர்க் பண்ணோம். மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் எலாபரேட் விஷயமா இருந்தாலும் சரி, கோவா ஏர்போர்ட்லேருந்து இங்கே பின்னால் வசராகம் பின்னால் கோட்டைக்காடு வரைக்கும் வி ஒர்க் டுகெதர், வி ஹேட் அ குட் டைம். நல்ல டீம், டேலண்டட் ஹீரோ, 100% I see a lot of potential in Harish. நிறைய பேர் பார்த்துருக்கேன் லாஸ்ட் 20 odd years. டெடிக்கேஷன் அண்ட் டிசிப்ளின் அண்ட் அபவ் ஆல் ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ், ஃபார் டெக்னீஷியன்ஸ், ரெஸ்பெக்ட் ஃபார் அதர் ஆக்டர்ஸ், ரெஸ்பெக்ட் ஃபார் எவ்ரிபடி, நிறைய இருக்கு. அதை மெயின்டைன் பண்ணிக்கோ ஹரீஷ். எவ்வளவு கவிஞர் கண்ணதாசன் வார்த்தைகள் தான் நினைவு வருது, நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும். அதை மெயின்டைன் பண்ணிக்கோ. எனக்கு அட்வைஸ் பண்ணா இவன் பாவி, அடுத்த படத்தில் இவனுக்கு அப்பா ரோல் கிடையாதுன்னு சொல்லிவிடாத, இதை நம்பி தான் நாங்கள்லாம் இருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ, ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் லிட்டில் வெஞ்சர். சின்ன வெஞ்சராக இருந்தாலும் நல்ல வெஞ்சர். ஒரு விஷயம் தான் சொல்லணும், ஐ ஆல்வேஸ் என்ஜாய் மூவிஸ் விச் கிவ் அ பாசிட்டிவ் மெசேஜ், எஸ்பெஷலி டு த யூத். பாசிட்டிவ் மெசேஜ் கொடுத்து ஒரு டார்க்காக டிப்ரெசிவாக இல்லாமல் நல்ல லைட்டாக ஹாப்பியாக ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் ரசிக்கிறாங்க மக்கள். நானும் பார்த்துட்டேன் சமீப காலமாக நிறைய படங்கள் பார்த்துட்டேன். நிறைய படங்கள் இப்படி பார்க்கும்பொழுது சில பேர் கேமரா பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் முன்னாலேயே வந்து நிற்கிறாங்க. நாளைக்கு நான் கேமரா பின்னால் போகலாம் இல்லையா? என்ன சார் கற்று கொடுக்க மாட்டீங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். I request the press to boost such small films. They need your support. உங்கள் சப்போர்ட் இருந்தால் இது பெரிய படம், உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இது சின்ன படம். ஸோ இது சின்ன படமாக பெரிய படமான்னு நாங்கள் இல்லை, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அடுத்ததாக ஒன்று, அது வெற்றிமாறன் வழங்கும் படம். வெற்றிமாறன் சார் வச்சு படணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அது முடியல, அவர் வழங்க முடியாத பண்ணோன்றதுல ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் வழங்கன்ற ஒரு பேர் கொடுக்கும்போதே நிச்சயமாக ஒரு குவாலிட்டி இருக்குன்ற ஒரு அதிகமான நம்பிக்கை. இன்னொன்று ஹரீஷ் கல்யாண், நம்முடைய திரை குடும்பத்தை சார்ந்த ஒரு பிள்ளை. அவருடைய தந்தையார் கல்யாணங்களுடைய நெருங்கிய நண்பர், ஒரு சிறந்த நாணயமான விநியோகஸ்தர். ஸோ அவருக்காகவும் வெற்றிமாறன் சாருக்காகவும் இந்த படத்தை வேந்தர் மூவிஸ் வெளியிட வேண்டும் என்று இன்று முடிவெடுத்தோம். நிச்சயமாக ஒரு தரமான படம். மேலும் இது பொறியாளர்களின் காலம். ஒரு பொறியாளர் வெள்ளி விழாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார், அடுத்த பொறியாளர் வெற்றியை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இறங்கியிருக்கிறோம். பாடல்கள் மிக சிறப்பாக இருக்குது, பாடல்களாலேயும் நம்ம கேட்டவங்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த படம் அவரும் வெற்றியடையும். அந்த வெற்றிக்கு வேந்தர் மூவிஸுடைய விளம்பரமும் மற்ற எங்களுடைய உழைப்பும் முழு பங்களிப்பும் இருக்கும் என்று உறுதி குறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இயக்குனர் ஒளிப்பதிவாளர் திரு வேல்ராஜ். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் வெற்றிவாளன் தேவராஜ் சார் வந்து ஒரு சிறந்த நல்ல நல்ல நண்பர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து நான் விருப்பப்பட்டு கேட்டு நான் வாங்கினேன். ஏன்னா இந்த படத்தோட கதை வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நானும் இந்த கதையில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தேன், பர்சனலாக பாதிக்கப்பட்டிருந்தேன். அது என்னோடய கதை மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அந்த படத்தை விரும்பப்பட்டு நானே பண்ணுறேன்னு சொல்லி பண்ண படம். வேறு ஒரு கேமரா ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நான் பண்ணுறேன்னு கேட்டு வாங்கிட்டேன்.
கண்டிப்பா இது ஒரு வெற்றி படம் எந்த வித மாற்ற கருத்து முடியும் பழக்கம் இல்லை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் ஸோ ஏதாவது தப்பாக பேசுனா பண்ணிக்கோங்க ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா சாரி கட்டுறேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் வந்து மணிமாறன் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் வந்து வெளியிட்டாரு வேதா சார் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு ஹரிஷ்கலன் வந்து ஹீரோ பண்ணியிருக்காரு எம்எஸ் ஜோன்ஸ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ மற்ற தொழில்நுட்ப காஞ்சிகள்லாம் வந்து அவங்க வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து யூத் ஆடியன்ஸுக்குலேருந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் நல்லா பிடிக்கும்றது என்னோட நம்பிக்கை நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் தேவா வேலவன் அவர்களுக்கும் வெற்றிமாறன் சார் மணி சார் தாமி சார் அப்புறம் வேலராஜ் சார் எல்லாருக்குமே என்னோட நன்றி ஒரு நல்ல படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கும் இந்த நிக்கில் நிக்கில் சொன்ன மாதிரி இந்த படம் மூலமாக அறிமுகமாகலாம் அப்படின்னு சொன்னார் தப்பாக சொல்லிட்டாரு பட் ஒரு விதத்தில் கரெக்ட் ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட் படமாக நான் கன்சிடர் பண்ணுறேன் ஏன்னா ஒரு நல்ல படத்தில் நடித்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு எல்லாருக்குமே நன்றி அண்ட் என் ஃப்ரெண்ட் எம்எஸ் ஜோன்ஸ் இந்த படத்து மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமாகறாரு ஸோ அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் வேந்தர் ஃபிலிம்ஸ் சிவா சாருக்கும் மதன் அவர்களுக்கும் என்னோடய நன்றி அப்புறம் ஒரு இன்ஜினியர் பற்றின கதை வெளியிலலாம் கேட்டாங்க விஐபிக்கும் இதுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை சிவில் இன்ஜினியர்ன்ற ஒரு சின்ன ஒரு நாட் மட்டும்தான் அதில் சிமிலாரிட்டியை தவிர அது வந்து தனுஷ் சார் அவரோட ஹீரோயிசம் அந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு படம் சினிமாத்தனமாக எதுவுமே திணிக்கப்படாமல் ஒரு யதார்த்தமாக ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பையன் அவன் வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய ஒரு ஹார்ட்ஷிப்ஸ் இன்சிடென்சஸ் அதை வந்து ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளேல கோர்வையாக சொல்லியிருக்கோம் படம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அண்ட் ஈவன் வெற்றி சார் கூட பார்த்துட்டு தரமான ஒரு படம் எடுத்துட்டோம்ல பரவாயில்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கோம் உறுத்தாமல் இருக்குது அந்த இடத்துலையும் அப்படின்னு சொன்னார் அண்ட் மணி சாருக்கும் என்னோட நன்றி ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தபோது இந்த பையனால் பண்ண முடியுமா இவன் கேப்பபிளா முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ் இருந்தது எல்லா சைட்லேருந்தும் பட் இந்த கேரக்டர் மோல்ட் பண்ணின்னு சொல்ல மாட்டேன் பட் என்னை பண்ண வச்சு ஆன் ஸ்க்ரீன் என்னை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் அதே மாதிரி வேல்ராஜ் சாருக்கும் மகன் என்னோட தேங்க்ஸ் நம்மளே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு திருப்தி கிடைக்கலாம் அது இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது ஸோ அருமையான விஷுவல்ஸ் லைக் நான் கிராண்டடான விஷுவல்னு சொல்ல மாட்டேன் பட் கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைவ்லியான ஒரு யதார்த்தமான விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு அப்புறம் ஹீரோயின் ஆனந்தி இந்த படம் மூலமாக அறிமுகமாகறாங்க நடுவில் ஷூட்டிங் போயிருந்தது அதுக்கப்புறம் அவங்க கையல் படத்தில் கமிட் ஆனாங்க அப்போது ஒரு பத்திரிகையாளர் ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன பாஸ் அமலாப்பாவில் பிரபு சாலமாக போயிட்டாங்க பெரியவங்க ஆகிட்டாங்க அடுத்து இவங்க கையல் அமலாப்பாவில் அமலாப்பால் நிறைய பெரிய இந்த மாதிரி உசி பேத்தி விட்டிங்கன்னா அப்போ நாங்கள் எப்போ பெரிய ஒரு முடிவு நடிக்கிறது அது இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பட் ஜென்ரலி அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ ஷி இஸ் ஆல்சோ ஆக்டிங் இன் பிரபு சாலமன்ஸ் கையர் ஸோ அவங்களுக்கு என்னோட நன்றி ஏன்னா அவங்களோட நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அண்ட் அதர் கோ ஆர்டிஸ்ட் மோகன் ராம் சார் முரளி அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் கேஷ் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே எனக்கு நன்றி அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் கமிங் ஹியர் தேங்க்யூ தேங்க்யூ